நவாக்கத் அல்வது. அதே போன்று உதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள். அல் ஹாரிஜ் மின் அஸ்ஸபீலைன் முத்லகன் சவான் கான் மின் அல் குபுல் அவ் மின் அத் துபர் மின் அத் தக்கர் அவ் மின் அல் உன்ஸா. அதாவது இரண்டு முன்பின் துவாரங்களினால் வெளிப்படக்கூடிய எதுவும் தொழுகையை முறிக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முன்பின் துவாரங்களால் வெளிப்படக்கூடிய அனைத்தும் உதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எதுவாகவும் இருக்கலாம், மலசலமாக இருக்கலாம், பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாயாகவோ, அல்லது அவர்கள் பிள்ளை பெற்றால் வரக்கூடிய நிஃபாஸாகவோ, அல்லது ஏதோ ஒரு புழு வந்து விட்டது, அல்லது ஒரு சிறிய கல் வந்து விட்டது, எது வந்தாலும் அவர்களுடைய முன்பின் துவாரங்களாக வரக்கூடியது உதுவை முறித்துவிடும், சுத்தத்தை முறித்துவிடும். زوال العقل بنوم او اغماء مثلا او سكر او جنون او مخدر இரண்டாவது விடயத்தை பொறுத்தவரையிலே அவருடைய புத்தி நீங்குவது. புத்தி நீங்குவதை பொறுத்தவரையிலே ஒருவர் தூங்குவதன் மூலமாக அவருடைய புத்தி நீங்கலாம், அல்லது மது அருந்தி அவர் போதையிலே போதையான நிலைக்கு வந்தால் அவருடைய புத்தி நீங்கலாம், அல்லது ஏதோ ஒரு அவருக்கு ஒரு புத்தி நீங்குவதற்குரிய ஒரு மாத்திரையை கொடுத்து அதன் மூலம் அவரை புத்தி நீக்கம் செய்யலாம். இப்படியானவைகளை நடந்தால் அவருடைய உழு அவருடைய உது முறிந்துவிடும். يشعر بنفسه اتى شيء من النعاس ويشعر بنفسه انه لم يخرج منه ريح وضوء صحيح واذا كان لا يشعر بنفسه فوضوء باطل எனவே இந்த புத்தி நீங்குவது பைத்தியம் இவருக்கும் புத்தி நீங்குகிறது. ஆனால் அதே நேரத்திலே தூக்கத்தை பொறுத்தவரையிலே என்ன நடக்கும் என்றால் ஒருவர் லேசாக சிறு தூக்கம் தூங்குகிறார். அவர் தூங்குகின்ற பொழுது அவர் சரியான முறையிலே உட்கார்ந்து தூங்குகிறார். அவரிடமிருந்து காற்று வெளிப்படவில்லை என்பது அவருக்கு உறுதியாகிறது. அப்படியான ஒரு நிலையிலே ஒருவர் தூங்கினால் அவர் அப்படி வெளிப்பட்டால் அவர் புரிந்து கொள்வார். அப்படியான ஒரு நிலையிலே தூங்கினால் அந்த தூக்கத்துக்கு அவருடைய உழு முறியாது. அதே நேரத்தில் அவர் தன்னை மறந்து தூங்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் தூங்குகின்ற பொழுது காற்று வெளிப்பட்டிருக்கலாம், அவருடைய கைகள் ஔரத்திலே பட்டிருக்கலாம். இப்படியான நிலையிலே ஒருவர் தூங்கினால் அவருடைய உது முறிந்துவிடும். அதே நேரத்தில் ஒட்டகத்துடைய இறைச்சியை சாப்பிடுவதும் உழுவை முறிக்கக்கூடியது. அதே போன்று இஸ்லாத்தில் இருந்து மதம் மாறுவதும் அவருடைய உழுவை முறிக்கக்கூடியது மட்டுமல்ல, பொதுவாக எல்லா வகையான அவருடைய அமலையும் அவருடைய செயலையும் முறித்துவிடும். அதே நேரத்தில் ஒருவர் அவருடைய மர்மஸ்தானத்தை தொட்டால் அவருக்கு உது செய்வது முஸ்தஹப்பாக விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அம்மா மஸ்ஸல் மர்ஆ அஸ்ஸஹீஹ் வல்லாஹு அஅலம் அன்னஹு அன் வுதுஉஹு ஸஹீஹ் வல்லாஹு அஅலம். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை ஒருவர் தொட்டால் சரியான கருத்து, அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது, அவருடைய உது முறியாது என்பதுதான் சரியான கருத்து. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறார்.